ஹாய், நான் மார்னிங்லேருந்தே இன்றைக்கி என்ன எப்படி நான் சாப்பிட்றேன் எப்படி டயட்டிங் எடுத்துக்கிறேன்றதை சொல்லிடுறேன். நான் வந்து மார்னிங் வந்து கொஞ்சமாக டீ குடிச்சிடுறேன், பிகாஸ் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, எடுத்தோடனே நிறுத்த முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சமாக டீ குடிச்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டு கரெக்டாக 10 o'clock ரொம்ப பசிச்சுதுன்னா ஒரு தோசை இல்லைனாக்கா 2 இட்லி அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு 11 o'clock 11:30 இதில் நான் வந்து பீட்ரூட், கேரட், கொஞ்சமாக அதாவது ஒரு ஃப்ளேவர் மாதிரி கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு ஆம்லா அதாவது நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் போட்டு ஒரு நல்ல ஒரு மிக்சியில் அடித்து, அதுவும் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, பிகாஸ் நான் ஃபுல் டேக்கும் சர்க்கரைலாம் எதுவும் எடுத்துக்கிறது இல்லைல்ல, நாட்டு சர்க்கரை ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில், சுடு மீன்ஸ் அதாவது வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான தண்ணி இருக்குதோ, சாரி வார்ம் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட் மாதிரி எடுத்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி சுடுத்தண்ணி, அதுக்கப்புறம் இதை வடிகட்டி இந்த கிளாஸில் ஃபுல்லாக நான் குடிச்சிடுறேன். பிகாஸ் நம்ம வந்து இப்படி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு சாப்பிட்றதுனால நம்மளோட ரத்தம் கம்மியாக இருக்கக்கூடாதுல, ஏற்கனவே ஆல்ரெடி எனக்கு ரத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் இந்த ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளோட பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி க்யூர் அதாவது சுத்தப்படுத்தும். ஸோ அதனால் ஓகே, இது இப்போ நான் வந்து ஆஃப்டர்நூன் எப்படி லஞ்ச் எடுத்துக்கிறேன், நைட்டு டின்னர் எப்படி எடுத்துக்கிறேன், நடுவில் பசிச்சதுன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் அதையும் காமிச்சிடுறேன். ஹாய், நான் வந்து 3 days போடலன்னா பிகாஸ் பீரியட்ஸ் ஆகிடுச்சுனாலாம் நான் சுத்தமாக நடக்க மாட்டேன். இதுக்கு முன்னால் 2 இயர்ஸ்க்கு முன்னால் நான் வந்து யோகா கிளாஸ் போயிட்டுருந்தேன். ஸோ அப்போவே அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, பீரியட்ஸ் டைமில் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணவே கூடாது, நிறைய பேர் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்களுக்கு பெயின் அதிகமாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னாங்க. பிகாஸ் பெயினும் இருக்கிறதுனாலவே நான் வந்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கவே இல்லை, சும்மா வீட்டுக்குள்ளாரே ஃபோனை வச்சுட்டு நடந்தேன் பாருங்கள், அதுக்கு ஒரு 500 steps வச்சுருப்பேன் வீட்டுக்குள்ளார, அதுக்கு மேலாம் நான் வைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு டேலாம் 300 நான் தாண்டலை, அப்படியே நின்ன இடத்துல ஒரு குக் பண்ணிவிட்டு அப்படியே வீடு மட்டும் அப்படியே பெருக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் கொஞ்சமாக பண்ணிவிட்டு அப்படி போயிட்டு ரெஸ்ட்டு தான் கொஞ்சம் உடம்புக்கு கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் வந்து 3 days எதுவும் எடுக்கலை. இப்போ இன்னிலேருந்து நம்ம ஒர்க் அவுட்டும் பண்ண போகிறோம், அதே மாதிரி வந்து வாக்கும் பண்ண போகிறோம். ஓகே பார்க்கலாம், ஒர்க் அவுட்லாம் என்னால் காமிக்க முடியாது, ஆஃப்டர் 14 days அப்புறம் தான் நான் ஒர்க் அவுட்டே காமிக்குவேன். வாக்கிங் அதே மாதிரி வந்து என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இது நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகே, இன்றைக்கி நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, பாவக்காய் காரக்குழம்பு செஞ்சுருக்கேன், பாவக்காய் காரக்குழம்பு செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் வத்தல் இருந்தது, அம்மா செஞ்சு வச்சுட்டு போன வத்தல் தான் இதெல்லாம். ஸோ அது கொஞ்சம் இருந்துச்சு, அது வறுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாதம், அவ்வளோதான். இன்றைக்கி முட்டை தான் செய்யலான்னு பார்த்தேன். ஸோ மார்னிங்கே எனக்கு வந்து இன்றைக்கி பிரதோஷம் தெரிஞ்சிருச்சு, ஸோ அதனால் எதுவும் செய்யலை. இப்போது சாப்பிட்றதுக்கு நான் கப் எடுத்திருக்கேன்ல, இந்த வட்டை கப் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நான் சாதம் இப்போ எடுத்துக்க போகிறேன். நான் இதில் சாதம் எடுத்துக்கிட்டு குழம்பு போட்டு எப்பயும் போல் நம்ம சாப்பிடுவோம்ல, பொரியலோ வத்தல் எது இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டுப்பேன். ஆனால் இவ்வளோ தான் ரைஸ் எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இந்த கப்பில் தானே ரைஸ் எடுத்திருக்கேன், உங்களுக்கு அதாவது தண்ணி தொட்டு நான் வச்சுருக்கேன். இதுதான் ரைஸு. ஓகே, இது வந்து ரொம்ப கம்மியான ரைஸ் தான், அந்த கப்பும் ரொம்ப சின்னதான கப்பு தான். உங்களுக்கு வீடியோவில் வேணால் பெருசாக கூட தெரியலாம் மேபி, ஆக்சுவலாக நான் ஜூம் பண்ணி தானே எடுக்கிறதே, அதனால் கூட அப்படி தெரியலாம். ஸோ அப்படி அது மேலே கொஞ்சமாக நான் குழம்பு ஊற்றிக்கிறேன், பாவக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்குவேன். பாவக்காய் எப்போவுமே கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சாப்பிட்லாம். இப்போ ஒரு சிலர்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாக இருந்தாக்கா அவங்க அவங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க கண்டிப்பாக, சுகர் இருக்கவங்களாம் கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கலாம், அப்போ தான் சுகர் கண்ட்ரோலில் ஓரளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஓகே இவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம இதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு, ஸோ சாப்பிட வேண்டியது தான். அண்ட் தென் இப்போ பிம்பிள் ப்ராப்ளம்லாம் இருக்கவங்கலாம் பாவக்காய் ரெகுலராக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்கா வீக்லி 2 or 3 times கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்படி பிடிக்கலன்னா வறுத்துக்கோங்க, இந்த மாதிரி கூட எது எந்த மாதிரி மாடல் செஞ்சு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாடல்லாம் செஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஓகே இப்போ சாப்பிட்லாம், அவ்வளோதான். இது டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, நான் கொஞ்சம் உப்பு பார்த்தேன்,
உப்பு பார்த்ததில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இப்போ சாப்பிட்டேன், இப்போ கரெக்டாக 1:30 ஆகுது. ஸோ ஏன் நான் ஆக்சுவலாக இன்றைக்கி சீக்கிரமாக சாப்பிட்ருக்கேன், 2:00 மேலே தான் ஆகிடும் எப்படியா இருந்தாலும். இப்போ நான் 1:30 சாப்பிட்ருக்கேன்னா ஆக்சுவலி 3 days நம்ம வாக்கிங்கே போகல இல்லையா. ஸோ அதனால் அந்த பெயின் கொஞ்சம் தான் இப்போ இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், வாக்கிங் வந்து கொஞ்சம் ஏர்லியாக போகலாம், அதாவது ஒரு 3:00 ஸ்டார்ட் பண்ணிடலாம், 5:00 வரைக்கும் நடக்கிற மாதிரி, அதாவது அட்லீஸ்ட் இன்றைக்கி 2 hours நடக்கணும். எவ்வளோ ரீச் பண்ணுறோன்னு பார்க்கலாம், 2 hoursல் நடந்தாகணும்னு. ஸோ அது கொஞ்சம் சீக்கிரமாக சரிக்கணும், சாப்பிட்டுட்டு உடனே கொஞ்சம் ஒரு 10 minutes நம்ம வெயிட் பண்ணி தான் நடக்கணும். ஆனால் வந்து நான் வந்து எப்போவும் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ சுடு தண்ணி வச்சுக்கிறது. இதோ இப்போ நான் வந்து இண்டக்ஷன் கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன், வெது வெதுப்பாக வச்சுட்டு அதை தான் நான் குடிச்சுப்பேன். ஸோ அதுதான் இப்போ நான் வச்சுருக்கேன். தண்ணி எப்போ நிறைய தண்ணி குடிங்க, அப்போ தான் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும், லிப்ஸ்லாம் வெடிக்காமல் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஹாய், இப்போது ஷார்ப்பாக 3:05 ஆகுது, நம்ம இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது 5 minutes தான் ஆயிருக்கு, பட் நான் 500 ரீச் பண்ணியிருக்கேன். ஒரு 1 minute 100 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன். இது என்னமோ எனக்கு ஒரு முன்னேற்றம் மாதிரி தெரியுது, அதாவது ஸ்டெப்ஸில் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. மேபி 2 hoursல் எவ்வளோ ஸ்டெப்ஸ் வைக்கிறனோ அதை பொறுத்து தானே. ஓகே, ஆக்சுவலி ஒரு 10 minutes வந்து பேக் ஆகிடுச்சு, பிகாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டாங்க, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில். அவங்க ஊர்லேருந்து இப்போ தான் வந்தாங்களா, ஸோ அப்படியே பேசிட்டே இருந்ததில் ஒரு 10 minutes ஆகிடுச்சு. ஓகே, திரும்ப ஸ்டார்ட் ஆகிட்டேன் நடக்க. ஓகே, பார்ப்போம். ஆக்சுவலி டைம் வந்து 3:40 ஆகுது, ஸோ 4:00 ஆக போகுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது மாடியில் கொஞ்சம் வெயில் கம்மியாகிட்ருக்கும், ஸோ அங்கே தான் நான் போக போகிறேன். அப்படியே நடந்துகிட்டே போக வேண்டியதான், பிகாஸ் வந்து இன்றைக்கி நான் நடுவில் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தது வந்து 10 minutes விட அதிகமாக பேசியிருக்கேன் போல இருக்குது, நான் 10 minutes நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் என்னால் அதை அச்சீவ் பண்ணவே முடியல. 1 hourல் வந்து நான் 3000 சம்திங் தான் நடந்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்டெப்ஸ் தான் ஏற போகிறேன். ஓகே, அப்படியே போயிட்டு நம்ம மேலே நடக்கலாம். ஓகேவா, இந்த அடிக்குது இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிலையும் நடப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாடி ஏறி வந்ததை கீழே நடந்த சேர் தோஷம் மூச்சு வாங்குது. ஆக்சுவலாக வந்து 4:00 ஆகிடுச்சு, அப்போ இப்போ இங்கே வந்து நான் நடக்க ஆரம்பிச்சு தான் தலையிலேருந்துலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு. செம்மையா சவுண்ட் கேட்குதுங்களா கோயிலில் பாடுறது. 4:00 ஆகிடுச்சுல, ஸோ அதனால் கோயிலில் பாட்டு ஓடுது, அலாரம் மாதிரி அது. ஓகே, நடுவில் 3:00 ஸ்டார்ட் பண்ணாலும் அப்பப்போ உள்ள கீழே நடந்தனால உள்ளே எதனா வேலை இருந்தாலும் போய் போய் பார்த்துட்டு வந்துன்னு நடந்துட்டு இருந்தேனா. ஸோ அப்புறம் நடுவில் பேசிகிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் சேர்த்து மேக்ஸிமம் இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு 1/2 hour நடந்திருக்கேன். ஸோ இந்த 1/2 hourல 4057 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் இருக்க போகிறேன், ஒரு 1/2 hour இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ நடக்கிறேன், அதாவது 5:00 வரைக்கும். இப்போ கரெக்டாக 4 தானே ஆகுது, சாரி 5:00. யார்கிட்டையும் பேசாமல் எப்படி இருந்தாலும் எதனா துணி எடுக்கவோ இல்லை யாருனா வருவாங்க, பார்ப்போம். பேசாமல் வந்து எவ்வளோ நடக்கிறேன்னு. ஓகே, ஆக்சுவலி வந்து இப்போது டைம் 4:21 ஷார்ப்பாக ஆகுது. ஸோ இது வரைக்கும் அதாவது 3:13 தான் கணக்கு வச்சுக்கணும், பிகாஸ் நடுவில் நிறைய பேசணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தாக்கா 3/4 hour தான் ஆகும்னு நினைக்கிறேன் கணக்கு வச்சா. 3:30 to 4:20 மீன்ஸ் இல்லையா. ஸோ எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னா கரெக்டாக 6012 சம்திங் நடந்திருக்கேன். ஸோ இன்னும் 1/2 hour நடக்கணும் 5:00 வரைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கலாம்னு நினைக்கிறேன்.
எவ்வளோ ஃபேஸ்லின் போட்டு வந்தேன், எப்படி இருந்தாலும் ட்ரை ஆகிடும், நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோன்னு. அதுக்கே ட்ரை ஆகிடுச்சு லிப்ஸ்லாம். லிப்ஸுக்கு கீழே எனக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு, பிகாஸ் வெயிலில் நடக்கிறதுனால நினைக்கிறேன். ஓகே, இந்த வெயிலில் அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்ட் ஆகாது, அதான் டேன் ஆகும். டேனை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு அதை பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உடம்பு வந்து இலைக்கணும், அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இப்போ நான் வந்து கரெக்டாக 4:33 ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து 8:08 நடக்கிறேன், உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன். பிகாஸ் ரொம்ப தூரம் அப்படியே போய் சுற்றிட்டு வர்றதுக்கு எப்படியே நடக்கலாம் இந்த 1/2 hour அப்படின்னு ஆகிட்டேன். ஸோ ரொம்ப பெயினாக இருக்குது கால்லாம், ஏன்னா நிற்காமல் எனக்கு தெரிஞ்சு 1 hour நடந்துகிட்டே இருக்கோம் இல்லையா, ரெஸ்டே கொடுக்காமல் நடந்துகிட்டே இருக்கேன். ஸோ அதான் காரணம். உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாதுல்ல, இது பெருசாக இருக்கும் இல்லை 8. ஸோ அந்த 8 தான் நடக்கிறேன். ஓகே, பாருங்க தொப்பு வருது. ஓகே, கரெக்டாக 4:53 ஆகுது, 5:00 ஆக போகுது. அப்படியே கீழே போயிட்டு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எந்த பெஞ்ச்கிட்ட இருந்து உக்காந்துருந்து எழுந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதே பெஞ்ச்கிட்ட போயிட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணிடுறேன். ஓகே, இன்றைக்கி ஈவினிங் வந்து கொண்டக்கடல ஊற வச்சுருக்கேன், ஸோ அதுதான் சாப்பிடுவேன். நைட்டுக்கு வந்து மேபி டிஃபன் சப்பாத்தி இல்லைன்னா இட்லி, தோசை எடுக்க மாட்டேன், இட்லி. இது ரெண்டுத்தில் எதனால் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், சப்பாத்தி போடுவேனான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன ஒரு இன்னொரு 5 or 6 rounds இது போயிட்டு அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான். அதெல்லாமும் போட்டேனா இன்னும் பெரிய வீடியோவாகிடும், ஆனால் செம்மைய. ஆமாம், கீழே போட்டுட்டேன் போனேன், சாரி. செம்மையாக வேர்த்துருக்கு, நான் தொடச்சிட்டு தொடச்சிட்டு தான் நடக்கிறேன். அப்போ செம்ம டயர்டாக இருக்குது. எங்கள் அப்பா என்னன்னு தெரில, மாடிக்கு வாக்கிங் வரல, கீழே போகிறேன்னாரு, தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, பாய். அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பாய்.